நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கோடை காலம் ஆரம்பமாகிறதுக்கு முன்னால வெயிலின் வேகம் தொடங்கிடுச்சு. வெயில் அடித்தாலும் குளிர் அடித்தாலும் ஜில் தண்ணி குடிக்கிறவங்க இருக்காங்க. ஜில் தண்ணியை காட்டிலும் சுடு தண்ணி குடித்தா நல்லது. வெந்நீரின் நன்மைகளை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரும் சுடுதண்ணி தான் குடிப்பாங்க. பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு போனால் சாப்பிடும்போது வெது வெதுன்னு வெந்நீர் வைக்கிறாங்க, அதில் சீரகமும் போடுறாங்க. பழுப்பு நிறத்தில் இருக்குது அந்த தண்ணி. காலையில் எழுந்த உடனே சிலர் காலை கடனை கழிக்க கழிப்பிடம் போவாங்க. பலருக்கும் காலையில் எழுந்த உடனே கழிப்பிடம் போகணுங்கிற எண்ணம் வர்றதில்ல. கான்ஸ்டிபேஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதுக்கு வெந்நீர் குடித்தா நல்ல பலன் உண்டு. எண்ணெய் பலகாரம், இனிப்பு சாப்பிட்டா சிலருக்கு நெஞ்சு கறிக்கும். உடனே ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிக்கணும், நிதானமாக குடிக்கணும். ஜெகநாதன் ஐயா தொடர்ந்து வெந்நீர் குடிக்கிறவங்களுக்கு உடம்புல சேரும் கொழுப்பு கரையும்னு சொல்லப்படுது. மூக்கடைப்பு, சளி போன்ற உபாதைகளால் அவதிப்படுறவங்களுக்கு வெந்நீர் போன்ற சிறந்த மருந்து எதுவும் இல்லை. வெயிலில் அலைஞ்சி திரியிறோம், உடனே என்ன செய்கிறோம், ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம். தவறு. மாற்றா வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கலாம். தாகத்தை தீர்ப்பதோடு ஆஸ்த்மா, ஈசினோஃபிலியா போன்றவற்றால் அவதிப்படுறவங்க தாகம் எடுக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வெந்நீர் குடிக்கிறது நல்லது. வெந்நீர் தினமும் குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரம் வெந்நீரில் தினமும் குளிக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லப்படுது. இது எலும்புகளை பலவீனப்படுத்துமா? வீட்டில் துணி துவைப்போர், பாத்திரங்கள் கழுவுறவங்கள்லாம் வாரம் ஒரு முறையாவது கைகளை கொஞ்ச நேரம் வெந்நீரில் வச்சுருக்கணும். எதுக்காக? நகை இடுக்கில் இருக்கும் அழுக்குகள் அகன்று கைகள் ஆரோக்கியமாக இருக்கும். சுத்தம் சுகாதாரம் பேணணும். நாட்டில் மட்டுமில்லை, வீட்டில் மட்டுமில்லை, நம்ம உடல் உறுப்புகள்லையும் தான். ஒன்று ஒன்றா நூறா, ஒரே முட்டா நூறான்னு கிராமத்தில் பேசுவாங்க. அதுபோல் நமது உடல் உறுப்புகள், நாம் வசிக்கும் வீடு, தெரு, கிராமம், நகர், மாநிலம், நாடுன்னு எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். இன்றைக்கி பாருங்கள், நமது அன்றாட தேவைகளுக்கான தண்ணீர் பற்றாக்குறையாயிடுச்சு. குடிக்கிற தண்ணிக்கே பஞ்சம் வந்துடுச்சு. திருமணங்கள், விருந்துகளுக்கெல்லாம் போகிறோம். ஜெகநாதன் ஐயா சாப்பிடும்போது குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டிலில் வைக்கிறாங்க. எவ்வளவு பேர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியை முழுசாக குடிக்கிறாங்க? பாதி குடிச்சிட்டு மீதியை வச்சிடுறாங்க. அந்த தண்ணி வீண் தானே? மீந்து போன தண்ணியை யாரும் பயன்படுத்துறது இல்லை, பயன்படுத்த முடியாது. இதே மாதிரி தான் உணவும். பரிமாறின எல்லா உணவையும் எல்லோராலும் சாப்பிட முடியாது, நிச்சயம் மீந்து போகும், வீணாகும். நாட்டில் எவ்வளவோ பேர் உணவில்லாமல் குடிக்க தண்ணி கிடைக்காம சிரமப்படுறாங்க. ஒரு பக்கம் வீணடிக்கிறோம், இன்னொரு பக்கம் கிடைக்காம மக்கள் அவதிப்படுறாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கும் கேப் வெற்றிடத்தை நிரப்புனா வீணும் இல்லை, எல்லோரும் வயிறார சாப்பிடலாம். நம்ம உடல் நலனோடு இருக்கும் வரை நிம்மதியான வாழ்வு வாழலாம். அப்படித்தானுங்கய்யா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.